23 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் ஏஎன் எஸ்டேட்டின் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்துவிட்டன. இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. ஸ்ரீலங்காவின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள நவலோக தனியார் வைத்தியசாலையில் கடந்த திங்கட்கிழமை ஏன் அனுமதிக்கப்பட்டார் என்பதற்குரிய மேலதிக விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அவரது முள்ளந்தண்டில் ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்படுவதற்காகத்தான் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதான விவரங்கள் தற்போது வெளிவந்துள்ளன. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட பிரித்தானியாவில் பணிபுரியும் முன்னணி எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரான ஹிலாலி நூர்தீனால் ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமாக மஹிந்த ராஜபக்ஷவுக்கு முள்ளந்தண்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும், இந்த அறுவை சிகிச்சையிலிருந்து தற்போது அவர் குணமடைந்து வருவதாகவும், விரைவில் அவர் தனது பிரதமர் பணிகளை பொறுப்பேற்பார் எனவும் அறிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த மருத்துவ காரணங்களுடன் மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்காவின் அரசியல் அரங்கில் படிப்படியாக ஓரங்கட்டப்பட்டு அவருக்கு பதிலாக பசில் ராஜபக்ஷ பிரதமர் பதவியுட்பட்ட பொறுப்புகளுக்கு முன்னகர்வாரா இல்லையா என்பதிலும் இதுவரை உறுதிப்பாடான ஒரு தகவல்கள் வரவில்லை. எனினும் இவ்வாறான ஒரு நகர்வு இடம்பெறுவதாக ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் அண்மை காலமாகவே அரசியல் புரசலான கதைகள் உலாவெறுவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் அரச தலைவர் பதவி ஆட்சி காலத்தில் தமிழர் தாயகத்தின் மீது இடம்பெற்ற கொடூரமான போரின் தாக்கங்களிலிருந்து தமிழ் மக்கள் குணமடைந்து வருவது சவாலாக உள்ள நிலையில் அதற்குரிய எதிர்வினைகள் ஸ்ரீலங்காவை தொடர்ந்தும் துரத்தி வருகின்றன. குறிப்பாக தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட போர்க்குற்றங்களை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவின் இராணுவ தளபதி மீது, அதாவது முன்னாள் இராணுவ தளபதி மீது அமெரிக்கா பயணத்தடைகளை விதித்திருக்கும் நிலையில் இப்போதைய தளபதிக்கும் அது விதிக்கப்பட்டிருக்கின்றது. பிரித்தானிய அரசாங்கமும் இன்னும் இவ்வாறான தடைகளை ஏன் அறிவிக்கவில்லை என்ற வினா நேற்று பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் வெஸ்ட்மினிஸ்டர் அரங்கில் எழுப்பப்பட்டிருக்கின்றது. தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவான் மக்னோனாக் இந்த வினாவை எழுப்பியிருந்தார். கடந்த வாரம் பிரித்தானியாவின் தெற்காசிய மற்றும் ஐநா விவகாரங்களுக்கான அமைச்சர் டாரிக் அகமட் பிரபு இலங்கைக்கு பயணத்தை மேற்கொண்டமை குறித்து ஸ்ரீலங்காவுக்கான பிரித்தானிய தூதரகம் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்ட அதே சமகாலத்தில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இந்த வினா எழுப்பப்பட்டிருக்கின்றது. பிரித்தானிய தூதரகம் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையிடலில் டாரிக் அகமட்டுடனான சந்திப்பு குறித்து ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ஷவின் பணியகம் குறிப்பிட்டதைப் போல ஸ்ரீலங்கா மனித உரிமைகளில் முன்னேற்றம் அடைவது குறித்த பாராட்டுக்களை டாரிக் அகமட் தெரிவித்தமை குறித்து எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. மாறாக இலங்கையில் நல்லிணக்கம், நீதி மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதன் அடிப்படையில்தான் நிரந்தரமான ஒரு முன்னேற்றம் அந்த தீவுக்கு ஏற்படும் என்ற விடயம்தான் இடித்துரைக்கப்பட்டுள்ளது, அதாவது டாரிக் அகமட்டால் இடித்துரைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவுக்கான பிரித்தானிய தூதரகம் தனது நேற்றைய அறிக்கையிடலில் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் வடக்கு கிழக்குக்கு அவர் மேற்கொண்ட பயணத்தின் போது நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறலில் எவ்வாறு முன்னேறுவது என்பது குறித்து தமிழர் தரப்பின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டதாகவும் பிரித்தானியாவின் அந்த அறிக்கையிடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ் மக்கள் மீது போர்க்குற்றங்களை புரிந்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூர்யாவுக்கு பிரித்தானியா தடை விதிப்பதற்கு இதுதான் சரியான நேரம் என கூறப்பட்டு புதிய ஆவணப்பதிவு ஒன்று வெளியான பின்னணியில் உண்மை மற்றும் நீதி செயற்திட்டத்தின் தலைவர் ஜஸ்மின் சூக்காவும் ஜெனரல் ஜெகத் ஜெயசூர்யாவுக்கு பிரித்தானியா தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நேற்று வலியுறுத்தியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் ஒரு காணொலியையும் வெளியிட்டிருக்கின்றார். பிரித்தானியாவின் போர்க்குற்ற ஆதாரங்களை ஏற்கனவே ஆவண வடிவில் வெளியிட்ட இயக்குனர் கலம் மக்ரேயும் பிரபல பிரித்தானிய ஊடகர் பிரான்சிஸ் கரிசனும் இணைந்து இந்த ஆவணப்பதிவை வெளியிட்ட பின்னணியில்தான் ஜஸ்மின் சூக்காவின் இந்த கருத்தும் வந்திருக்கின்றது. தமிழ் மக்கள் மீது இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதத்திற்கு எதிரான குற்றங்கள் உட்பட கடந்த 10 வருட காலமாக ஸ்ரீலங்கா தரப்பில் எந்த ஒரு பொறுப்புக்கூறல் நகர்வும் முன்னெடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள ஜஸ்மின் சுகா ஜெனரல் ஜெகத் ஜெயசூர்யாவை பிரித்தானியா தடை செய்ய வேண்டும் என்பதற்குரிய ஆதாரங்களையும் விலாவாரியாக தனது அறிக்கையிடலில் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை தீவை மையப்படுத்திய வெளியக அழுத்தங்கள் இவ்வாறு வேற உள்ளகத்தில் ஒமைக்ரான் பரவல் காரணமாக கொரோனா தொற்று அந்த தீவில் தொடர்ந்தும்
வீரியமடைய தலைப்படுகின்றது. மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 10% கொரோனா தொற்றாளர்களால் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தமது பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஓடியோடி தீர்வு இல்லையென்றால் பொருளாதார உதவிகளை கோரும் ஸ்ரீலங்காவின் முனைப்புகளும் தற்போது தீவிரமடைந்திருக்கின்றன. அந்த வகையில் பாகிஸ்தானிடமும் அது தற்போது சரணடைந்திருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் வணிக அமைச்சர் பந்துல குணவர்தனா பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானை சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த பேச்சுக்களின் போது பாகிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட வணிக உடன்படிக்கையை முழுவீச்சில் நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் பார்ட்டி கேட் முறைகேட்டில் சிக்கிய பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் தனது பிரதமர் பதவிக்கு ஆப்பு வைக்கக்கூடிய 48 மணி நேரங்களை தற்போது எதிர்கொண்டு வருகின்றார். பிரித்தானியாவில் கொரோனாவின் முதலாவது முடக்க நிலை நடைமுறையில் இருந்தபோது அவரது நம்பர் 10 பணியகத்தில், அதாவது பிரதமரின் அதிகாரபூர்வ வதிவிடத்தில் இடம்பெற்ற அவரது பிறந்தநாள் உட்பட்ட விருந்து நிகழ்வுகள் பிரித்தானிய அரசியலில் பெரும் சர்ச்சையையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி வருகின்றது. இந்த சர்ச்சைகளுக்குரிய குற்றச்சாட்டுகள் குறித்து உயர் குடிசார் அதிகாரியான சூக்ரே ஒரு விசாரணையை நடத்தியிருந்தார். இந்த விசாரணைகளின் போது இந்த விருந்துகளில் மது போத்தில்களுக்கு அருகில் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இருக்கும் நிழல் படங்களும் அவருக்கு அனுப்பப்பட்டிருந்தன. அவரது விசாரணை அறிக்கை இன்று வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அறிக்கை முதலில் பிரதமர் பணியக அதிகாரிகளிடம் தான் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் அதனை பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்துவதா இல்லையா என்பதை நம்பர் 10 அதிகாரிகள் தான் முடிவு செய்வார்கள். ஆனால் இந்த செய்தி வீச்சு பதிவு பதியப்படும் வரை இந்த அறிக்கை வெளியாகவில்லை. ஆனால் இன்று மதியத்திற்கு பின்னர் அது வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முடக்க காலத்தில் பிரதமர் போரிஸ் ஜான்சன் விதிகளை மீறி நடந்து கொண்டமை குறித்து ஸ்காட்லாந்து யார்ட் காவல்துறை விசாரணைகளை ஆரம்பிக்க தலைப்படும் நிலையில் இதனை பெருநகர காவல்துறை ஆணையாளர் கிறிஸ்டா டிக் நேற்று உறுதிப்படுத்திய பின்னணியில் இந்த விடயம் சூடுபிடித்திருக்கின்றது. ஒருவேளை பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஸ்காட்லாந்து யார்ட் காவல்துறையின் விசாரணைகளை எதிர்கொண்டால் பிரித்தானியாவின் வரலாற்றில் பிரதமர் ஒருவர் காவல்துறை விசாரணை எதிர்கொள்ளும் 2வது சந்தர்ப்பமாக அது பதிவாகும். 15 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்போதைய பிரதமர் டோனி பிளேயரை மையப்படுத்தி ஒரு விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் அது ஒரு சாட்சிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள். ஆனால் தற்போது போரிஸ் ஜான்சனையே நேரடியாக குற்றஞ்சாட்டி ஒருவேளை ஸ்காட்லாந்து யார்ட் விசாரணைகளை மேற்கொண்டால் அது மிகவும் முக்கியமான ஒரு பிரித்தானிய பதிவை கொண்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் பிரித்தானியாவை பார்ட்டிகேட் முறைகேடு ஒரு கலக்கு அயல்நாடான பிரான்சில் கொரோனா அலை ஒரு நாசகார கலக்கி வருகின்றது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு 500,635 தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. இது ஒரு புதிய அவல சாதனையாகும். அங்கு 24 மணி நேரத்தில் 364 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்திருக்கின்றார்கள். இறுதியாக ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தால் அது 2வது உலகப் போருக்கு பின்னர் உலகம் சந்திக்கும் மிகப்பெரிய படையெடுப்பாக உருவாகக்கூடிய யதார்த்தம் முனைப்பாக நிலையில் இவ்வாறு இடம்பெற்றால் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் மீது தனிப்பட்ட தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் புதிய எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார். இதேவேளை ரஷ்ய ஊடகங்களும் தமது நாட்டை மேற்குலகம் சுற்றி வளைத்து அதனை ஆக்கிரமித்து புட்டினை வீழ்த்தி தமது சக்தி வளங்களை கையகப்படுத்த முனைவதான பரப்புரைகளை செய்து வருவதால் ரஷ்ய மக்களுக்கும் இந்த மேற்குலகத்தின் மீதான எதிர்ப்புகள் வலுப்படுவது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்து ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.